ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் வித் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின்படி தயாரிக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ஸ்டடி மெட்டீரியல். இந்த ஸ்டடி மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ண சார் பார்த்திங்கன்னா பிரகாஷ் சார் தான். ஸோ அவங்களுடைய யூடியூப் சேனல் இங்கே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து அவங்க சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் புரியும்படி அவங்க வந்து டீச் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட்டு சார்னால் நான் பிரகாஷ் சார் தான் சொல்லுவேன். ஸோ அவங்கள மாதிரி ஒரு டீச்சர்ஸை வந்து நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ நம்ம சேனல் சார்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து போர்ஷனை வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி காமர்ஸ் சப்ஜெக்ட்டு வந்து ஈஸியாக படிக்கணுங்கிறத நம்ம பிரகாஷ் சார் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அவங்க நம்ம சேனல் இணைந்திருக்காங்க, நீங்கள் வந்து அவங்க பேசுகிறத ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் அவங்களுக்கு புரியும். ஓகேவா? பொதுத் தேர்வுக்கு நாட்கள் நெருங்கியது காரணமாக தமிழக அரசு பாடத்திட்டத்தில் வந்து பல குறைப்புகள் வந்து செய்திருந்தாங்க. குறைக்கப்பட்டு பொதுத் தேர்வுக்கான பாடத்திட்டம் எது என்பது தொடர்பான பாடத்திட்டத்தை தமிழக அரசு 2 நாட்களுக்கு முன்பு வெளியிட்டிருந்தது. அந்த பாடத்திட்டத்தினை அடிப்படையாக கொண்டு இந்த வணிகவியல் கையேடானது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. வணிகவியல் கையேட்டை பொறுத்தவரை 40% பாடத்திட்டமானது குறைக்கப்பட்டிருக்கு. அப்போ மீதி இருக்கக்கூடிய 60% பாடத்திட்டத்தில் என்னென்ன கேள்விகள் இடம்பெறும் என்பதை தனியாக தொகுத்து ஒரு கையேட்டை வந்து நாம் தயாரிச்சிருக்கோம். இந்த கையேட்டில் தமிழக அரசு வழங்கியிருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் என்னென்ன வினாவிடைகள் வந்து சேருமோ அது மட்டுமே தொகுத்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கையேட்டை நீங்கள் படிக்கிறதன் மூலமாக நீங்கள் புத்தகத்தை திருப்பி பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. மேலும் 100 மதிப்பெண் வாங்குவதற்கு தேவையான அனைத்து பாயிண்ட்ஸும் இங்கே தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கு. இந்த கையேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ண தேவையான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவையானவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கையேடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கையேடு வெறும் 80 பக்கங்களை கொண்டது தான். ஸோ 80 பக்கம் நீங்கள் ஜெராக்ஸ் போட்டீங்க அப்படின்னா வெறும் ஸ்பைரலோடு சேர்த்து 60 ரூபா தான் வரும். ஸோ இந்த கையேடு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமானதாக இருக்கும். புத்தகத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது 100% பாடத்திட்டத்தை கொண்டதாக இருக்கும். ஸோ அதில் சில கேள்விகள் வராது, நீங்கள் அடிச்சடிச்சு படிக்கிறதை விட இந்த ஒரே கையேட்டை எடுத்து நீங்கள் படிக்கும் பொழுது முழுமையாக இந்த வருடத்துக்கு என்ன பாடத்திட்டமோ அதற்குண்டான கேள்விகள் மட்டும்தான் அதில் இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிறத மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். இந்த கையேடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. எல்லாருமே சார் சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஸோ இனிமேலாவது நீங்கள் வந்து ரிடியூஸ் பண்ண அந்த போர்ஷன்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்க ஆரம்பிங்க. மேபி நீங்கள் வந்து ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புக்கை நீங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறதை விட இப்போ இதில் கொடுத்துருக்குற 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் ஆகுது அட்லீஸ்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம சேனலை வந்து இதே மாதிரியான ஸ்டடி மெட்டீரியல் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஒரு சில டே ஆகும், ஓகேவா? கொஞ்சம் டிலே ஆக சான்சஸ் ரொம்பவே இருக்குது, ஏன்னா இப்போ தான் வந்து டீச்சர்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ எப்போ வேணாலும் நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து இப்போ ரிடியூஸ் பண்ணியிருக்கிற அந்த போர்ஷன்ஸை வந்து ஜஸ்ட் கவர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அந்த டைமிங்கில் நான் என்ன பண்ணுவேன், வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அதனால் வீடியோ வரும்னு சொல்லிட்டு யாருமே வெயிட் பண்ணி நீங்கள் வந்து டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கிற டைமை வந்து நீங்களாவே வந்து யூஸ்ஃபுல்லாக டைமாக நீங்கள் மாற்றிக்கோங்க, சரிங்களா? அதாவது காமர்ஸ் சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து ஆல்ரெடி நிறைய மெட்டீரியல் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து அது படிக்க வேண்டாம், ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஃபுல் மெட்டீரியல். அதுலேருந்து படித்தாலும் உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர நீங்கள் வந்து பொதுத் தேர்வுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆக முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சிலபஸில் உள்ளதை கரெக்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நீங்கள் வந்து எல்லாருமே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். தொடர்ந்து என்ன மாதிரியான மெட்டீரியல் வேணுங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்க விடைபெறுது உங்கள் ஸ்டடி டெக் தமிழன். பை பாய்.
Thank you.